இப்போது நாங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நாகர்கோயில் நாகதம்பிரான் ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த ஆலயத்தினுடைய மகிமை மற்றும் இதனுடைய வரலாறு பற்றி இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் அவர்களை சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த யாழ் மாவட்டத்து மட்டுமல்லாது இந்த உலகம் முழுவதிலும் இந்த ஆலயத்தினுடைய பெயர் பறந்துபட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய மகிமையை பற்றி நாங்கள் இப்போது அவரிடம் கேட்டறிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆலயம், அதாவது இந்த நாகர் தம்பிரான் என்று சொல்லப்படுற இந்த நாகர்கோயில் ஆலயம் இன்று உலகளாவிய நீதியிலே ஒரு பெயர் பெற்ற ஒரு ஆலயமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய மகிமை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிக்கும். நாகர்கோயில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலயம் என்றுதான் இது அழைக்கப்படுகிறது. ஆதியில இந்த இடம் ஒரு மரங்கள் சூழ்ந்த, சூளைகள் சூழ்ந்த இடமாகத்தான் வந்தது. மருத மரங்கள், ஒடிய மரங்கள், வேப்ப மரங்கள், ஆலமரங்கள், இப்படியான புங்கு மரம், இப்படியான மரங்கள் சூழ்ந்த ஒரு சூளையாகத்தான் இருந்தது இந்த ஆலயம். எங்களுக்கு தெரிந்தளவில், அறிந்தளவில், இப்போ எங்களுக்கு தெரியாத காலத்திலேயே தோன்றி இருக்கு இந்த ஆலயம். கிட்டத்தட்ட எனக்கு இந்த இந்த பகுதியில் ஆதி காலத்தில் நாகர் என்ற இனத்தை தெரிஞ்சு வசித்திருக்கணும். அதுக்குரிய சில ஆதாரங்களும் அங்கே அங்கே பக்கத்தில் கண்டெடுத்திருக்கணும். இப்போ அந்த காலத்திலேயே இங்கே இந்த நாக வழிபாடு அவர்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நாகதம்பிரான் என்று பெயர் வந்ததையும் காரணம் கூறுகிறார்கள், சரியோ பிள்ளையோ சரியே இல்லை. இந்த நாகர் என்ற சாதியினர் வந்து தங்களுடைய அரசனு தம்பிரான் என்று தானே அழைக்கிறது. சரியும், இப்போ தங்களுடைய இனத்தின் பேரையும் தங்களுடைய அரசன் பேரையும் சேர்த்து தான் இது நாகதம்பிரான் என்று உருவானதாக ஒரு வரலாறு அறியப்படுகிறது. இந்த இடத்துல ஆதியில் ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னால், கல்லை வச்சுத்தான் வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மரத்தை கீழே, ஆத்தி மரம் கொண்ட ஒரு மரத்தை கீழே தான் அந்த கல்லை வச்சு வழிபாடு செய்து கொண்டு இருந்திருக்கலாம். இந்த ஆத்தி மரம் இந்த கோயிலில் மூலஸ்தான இதில் பதிச்சிருக்கலாம். ஆத்தி மரம் நாகரண்ட அரசனது ஆண்டு கொண்டு இருக்கக்குள்ள தங்களுடைய மக்கள் வழிபடுறதுக்கு ஒரு திருவுருவ அமைச்சு தர சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ இங்கே என்ன மூகாம்புரி சட்டானன்னு சொல்லி பொற்கொள்ள ஒருவர் இங்கே இருந்திருக்கிறார். அவற்றாகிறானே, அப்போ அவர் தினமும் இங்கே இருக்கைக்குள்ளே இந்த கோயிலுக்கு வந்து ஆலய வழிபாடுகளை மேற்கொண்டு போகிறது வழக்கம். அப்போ இந்த அரசன் வீரர் கேட்டிருக்கார், இந்த கோயிலுக்கு தங்களுடைய வழிபடுறதுக்கு ஒரு தெய்வ ஒரு சிறு ஒன்றே அமைத்து தர சொல்லி. அப்போ இவருக்கு என்னென்று இதை அமைக்கிறேன்னு தெரியாது தெரியாது. அப்போ இவர் அரசன் கட்டளைக்கும் கட்டுப்படவனும் வேற என்னென்று செய்கிறன்ற ஒரு தெரியல. இவர் போயிடவில் படுத்து ஜோதிச்சு கொண்டு தான் பிரபான அவன் வந்து இப்படி எல்லாம் உனக்கு சொல்லியிருக்கணும், நீ எனக்கு நான் என்ன அமைக்கிறேன்னு காட்டுறேன். அப்போ இவர் சொல்லி வேறு கனவுல இவருக்கு கிடைச்சிருக்கு, நீ போய் அந்த ஆத்தி மரத்தில் பார், சரியும் அங்கே நீ வரைய வேண்டிய இது இருக்கும் சொல்லி. இப்போ வேறு ஆடி ஆதி காலையில் அந்த மரத்துக்கு தான் அங்கே வந்து பார்த்தால் அந்த ஆத்தி மரத்தில் ஒரு அஞ்சு தர நாகம் உண்டு ஆடிக்கொண்டு இருந்திருக்கு. சரியும், அப்போ இவர் அதை கொண்டு போய் செய்து உட்கொள்ளிச்சு அது இன்றைக்கும் இந்த இதில் வழிபாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. சரியா, அதை வச்சு அதுதான் இந்த இடத்த மூலலிங்கமாக இங்கே உள்ள மக்களால் வழிபாடப்பட்டு கொண்டு வந்தது. வழிபாடு கொண்டு வந்தால் இந்த 1909 நினைக்கிறேன், இங்க இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கும்பாவசம் நடந்திருக்கு. அதன் பிறகுதான் இங்க சிவலிங்க வழிபாடும் சேர்ந்து நடந்திருக்கு. அது வரைக்கும் நினைக்கிறேன் அந்த 1900 அந்த கும்பாவச காலத்துல அங்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த இதை வச்சு கொண்டு தான் முதல் ஆதியில இங்க வந்து அந்த அஞ்சு தலை நாகந்தான் வழிபாடு வழிபாட்டுக்குரிய ஐம்பொன்னு அஞ்சு தான். சரியும், அதை தொடர்ந்து கும்பாவசத்துக்கு பிறகு சிவலிங்கத்தை சுத்தின அஞ்சு தலை நாகம் உண்டு தான் வஜ்ஜி பூசை நடந்து கொண்டிருந்தது. பிறகு 1978 அதே மாதிரி கொஞ்சம் பெரிய லிங்கம் ஒன்று கோயில் கட்டின பிறகு செய்திருக்கிறோம். இப்போ இந்த மூன்று லிங்கம் மூலஸ்தான லிங்கமாக இருக்கு. ஆரம்பத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த அஞ்சு தலை நாகம் 51 ஆனது, மற்றது அந்த கும்பாசத்து 1978 ஞாபகம் இல்லை அந்த ஆண்டில் வைக்கப்பட்ட இது, பிறகு 78 அந்த மூன்றும் படிப்படியாக வச்சு மூலலிங்கத்தில் அது படிப்படியாக இருக்கும். புத்தகத்தில் இந்த படம் இருக்கும் நினைக்கிறீங்க, அதுதான் இங்கே வழிபாடு நடக்குது. இங்கே உள்ள மகிமை என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே ரெண்டு இதை ரெண்டு விதமாக கூறினோம்.
உண்டு நாகதம்பிரான் என்று பலி பண்ணோம். இதுக்கு சுரமூட்டவனுண்டு ஒரு பேரும் இருக்கு இந்த ஆலயத்தில். சரி, என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், இங்க வந்து இந்தியாவில் நாகர்கோயில்ன்ற இடம் இருந்ததாகவும், அங்க வந்து திருவனந்தபுரத்துல ஒரு இடம் வந்து வெள்ளத்தினாலே அழிஞ்சதாகவும், அங்க உள்ள அப்ப அந்த இதெல்லாம் சோழராஜ்யத்துக்கு உட்பட்ட அரசாதானே இருந்தது. அப்ப அங்க இருந்து இங்க இலங்கையில வந்து மக்களை கொண்டு அங்க குடியேற்றதுக்காக வந்ததா ஒரு அந்த வரலாறு ஒன்று இருக்கு. அந்த வரலாற்றுல அவர் வந்து காங்கேசந்திர உரமத்துல இறங்கி இருக்கிறாங்க. காங்கேசந்திர பகுதியில இறங்கி கரையூரை போய வரையக்குள்ள ஒவ்வொரு இடத்திலையும் மக்களை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க கொண்டு குடியேற்றுறாரு. இங்கேயும் வந்து இந்த 7வது நாளாக இந்த கப்பல் திருவிழாந்த ஒரு வயவம் இங்கே நடைபெறுறது. அது காரணம் என்ன சொன்னால், இந்த அங்கேருந்து வந்து இந்த கவுத்தந்துரு என்ற ஒரு துறைமுகம் இருக்கு இங்க ஆரம்பத்திலே இருந்தது. அந்த இதில் வந்து இதெல்லாம் நங்கூரமிட்டு நின்றுருக்கிறான். நின்று 7 நாட்களாக அங்கே நின்றுருக்கோம். 7 நாளாக ஒரு சனமும் அங்கே போகவும் இல்லை, வேணும் இல்லை. இப்போ எந்த வேலை கட்டாமல் வந்து சனத்துக்கு சனத்தை வேலை கட்டாமல் வந்து இங்கே பிடிச்சி ஏற்றிருக்கிறான். ஏற்றின பிறகு இந்த கப்பல் நகர வெளிக்கிடாமல் இருந்தது. கப்பல் வெளிக்கிடாமல் இருந்தேன்னா என்னடான்னு பார்த்தால், உச்சியில் அந்த என்ன சொல்றது சுடர விடாம நாகம் இருந்தான்னு சொல்லியும், அப்போ அந்த நாகத்தை கண்டு இவன் நாகத்தை வெட்டி இருக்கணும். படத்தில் வந்து அறிக்கப்பட்டு இந்த வரலாறை சொல்லி இந்த நாடகம் நடக்கிறது இங்க. அப்போ வெட்டினோன்னா அந்த ரத்தத்தில் இருந்தெல்லாம் பாம்புகள் உருவாயிடுச்சு. சரியா? அப்போ கப்பல் முழுக்க ஒரு பாம்பு. அப்போ அந்த கப்பலில் வந்த ஒரு பிரதானி ஒருத்தர் என்றால் ஆவேசம் கொண்டு அடிச்சுட்டு இருக்கிறார். இங்கே உள்ள மக்களை இறக்குனாத்தான் இந்த கப்பல் நகரம்னு சொல்லி. அப்படின்னா என்னென்ன இறக்குறது எல்லா இடத்துலேருந்து மக்களை கொண்டு வந்து எடுத்துருக்கணும். பின்ன அவர் சொல்லியிருக்கார், அரிசி மான்னு தான் சொல்லப்படுது. அரிசி மா கப்பலில் இருந்த அரிசி மாவு எடுத்து தெளி வீசி இருக்கிறார். அப்போ இங்கே உள்ள மக்கள் இல்லாத இதுலேயும் ஒரு பொட்டு காணப்பட்டிருக்கு நெஞ்சில். சரியா? நெஞ்சில ஒரு அடையாளம் காணப்பட்டிருக்கு. அடையாளம் காணப்பட்ட உடனே அவர் சொல்வார், அவை எல்லாரையும் உறக்கினால் இந்த கப்பல் போகும். அடையாளம் காணப்பட்ட எல்லாரையும் உறக்கப்படுகிறார். இறக்குனால் ரெண்டு பாம்பு அங்கே இல்லை, கப்பலும் நகரே இல்லை. பிறகு திரும்ப சொல்லினால் சொல்வாரையும் இப்போ இறக்கியாச்சுன்னு. அப்போ அவர் சொல்வார், இந்த கப்பலில் அடித்தளத்தில் ஒரு பெண் பிள்ளையும் அவருடைய செல்ல பிராணியான ஒரு பூனை குட்டியும் இருக்கு, அவர் என்ன இறக்குனாத்தான் கப்பல் போகும். அப்போ பின்ன ஆராய்ஞ்சு அவையும் இறக்கின உடனே பாம்பும் எல்லாம் இறங்கி 5 தள நாகமாக காட்சி கொடுத்துருக்கு. காட்சி கொடுத்த உடனே அதை உடனே வழிபட்டு கொண்டு அப்புறம் கப்பல் நகரை தூங்கிட்டு போயிட்டான். அதால சுரமூட்டவன் சொல்லினான். அந்த தெரிஞ்ச வாய்க்கால இந்த பின்னுக்கு இருக்குண்டு. அந்த நீங்க அந்த கௌதந்திர துறைமுகத்திலிருந்து வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வரைக்கும் வந்து இந்த பின்பக்கத்துக்கு வர இருந்த வாய்க்கால் பள்ளமா இருக்கு. இங்க உள்ளாக்கள் இந்த விசக்கடி இருக்கு தானே, பாம்பு மற்ற தேள் போன்ற விசக்கடி உள்ளாக்கள் தீண்டினாக்க ஒருத்தரும் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஆஸ்பத்திரியில போய் மருந்தெடுத்தது இல்லை. அவர்கள் இந்த ஆலயத்தில் விளையிற ஒரு பஸ்பமாதிரி மண் போன்ற ஒரு இதை எடுத்து அங்க அந்த அந்த இடத்துல பாம்புகள் வாசம் கொண்டதாகவும் வரலாறு கூறும். அப்ப அந்த மானை எடுத்து இந்த ஆலயத்தில் உள்ள இதை எடுத்து கரைச்சு கரைச்சி எடுத்த பூசினால் அது மாறணும்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. இப்போ இந்த நாகதம்பிரானுடைய ஆலயத்தின் அதாவது மேற்கு பக்கமாக இருக்கின்ற இந்த மரத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதாவது நாகமும் கருடனும் ஒரு பரம்பரை எதிரி என்றது சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஆலயத்துக்கு அருகாமையிலே கருடன் வாழ்ந்து வருகின்றது. அதாவது இந்த மரத்தினுடைய மேல்தளத்திலே ஒரு பாரிய கூடு அமைக்கப்பட்டு அதிலே கருடன் இங்கு வாழ்ந்து வருகின்றது. அதாவது இந்த நாகமும் கருடனும் அருகருகாமையில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு ஆலயமாக இந்த நாகதம்பிரான் ஆலயம் விளங்குகின்றது.
நாங்கள் சொன்ன இந்த மரத்திலுடைய கருடன் இருக்கிறதாக உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதனுடைய இறக்கை தான் இந்த இடத்திலே காணப்படுகின்றது. அதாவது இந்த நாகதம்பிரான் ஆலயத்திலே பக்கத்திலே இந்த கருடன் வாழ்ந்து வருவதற்கான ஒரு ஆதாரமாக இந்த இறக்கை காணப்படுகின்றது. இதை நீங்கள் பார்த்துருந்தால் தெரியும் இதனுடைய இறக்கை. உன் பாதியே தலைமகள் உன் கை.